காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் கருட சேவை கோலாகலத்துடன் நடைபெற்று வருகிறது. வரதராஜ பெருமாள் நீல நிற பட்டுடுத்தி திவாபரணங்கள் அணிந்து தங்க கருட வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இது பற்றிய கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் நமது செய்தியாளர் மணிகண்டன். மணிகண்டன், பக்தர்கள் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்கு, இப்ப கோயில்ல என்ன விசேஷம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, முழு விவரங்களையும் பதிவு செய்க. கண்டிப்பாக, கோவில் நகரம் என அழைக்கப்படும் அத்திவரதர் கோவில் எனப்படும் காஞ்சிபுரம் வரதராஜ பெருமாள் கோவிலில் வைகாசி பிரம்மோற்சவம் கடந்த 20ஆம் தேதி கொடியேற்றதும் தொடங்கி நடைபெற்று வருகிறது. தினந்தோறும் காலை மாலை என இரு வேளைகளில் பல்வேறு வாகனத்தில் எழுந்தள்ளி வரதராஜ பெருமாள் காட்சியளித்து வருகிறார். மூன்றாம் நாள் காலை உற்சவமான இன்று பிரம்மோற்சவத்தின் முக்கிய நிகழ்வான கருடசை உற்சவம் இன்று அதிகாலை 4 மணி அளவில் கோவிலிலிருந்து புறப்பட்டது. வரதராஜ பெருமாள் நீல நிறப்பட்டுத்தி திருவாபரணங்கள் அணிந்து தங்க கருட வாகனத்தில் கோவில் அலங்கார மண்டபத்தில் எழுந்தள்ளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். கோவிலில் இருந்து புறப்பட்டு செட்டித்தெரு, ரங்கசாமி குளம், கீரை மண்டபம், பிள்ளையார்பாளையம், 4 ராஜ வீதி உள்ளிட்ட முக்கிய நகர வழியாக வலம் வந்து தற்போது அருள் பாலித்து வருகிறார். கருட சேவை உற்சவத்தை ஒட்டி காஞ்சிபுரத்தில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்கும் வகையிலும் பக்தர்களின் பாதுகாப்பு கருதியும் மாவட்ட காவல்துறை மற்றும் போக்குவரத்து கழகம் சார்பில் 5 தற்காலிக பேருந்து நிலையங்கள் அமைக்கப்பட்டுள்ளது. அதிகாலை முதலே பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் காத்திருந்து அந்த கருட சேவையை கண்டு தற்போது சாமி தரிசனம் மேற்கொண்டு வருகின்றனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.